அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பல்வேறு சமயங்களில் நாம் இறைவனையும் சக மனிதர்களையும் பற்றி பல்வேறு கற்பிதங்களையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கிறோம். இறைவன் இப்படித்தான் இருக்க வேண்டுமெனவும் மனிதர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டுமெனவும் தீர்மானித்து விடுகிறோம். அதையே நிர்பந்திக்கின்றோம். பேதுரு இயேசுவை மெசியா என்று உணர்ந்திருந்தாலும் அவர் எதிர்பார்த்த மெசியா போர் புரிபவராகவும் வீரதீர செயல்கள் புரிந்து யூத மக்களை மீட்பவராக இருப்பார் என்று எண்ணினார். ஆனால் நம் மெசியாவோ முதல் வாசகத்தில் சொல்லப்படுவதைப் போல உடன்படிக்கையின் ஆண்டவராகவும் வாழ்வான இரத்தத்தை சிந்துபவராகவும் இருக்கிறார். நாம் இறைவனை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கொண்டிருக்கும் கருத்துக்கள் என்ன? அவை இறைவனோடு இசைந்திருக்கின்றனவா அல்லது முரண்படுகின்றனவா? சிந்தித்து பார்ப்போம். இன்று தாய் திருச்சபை புனித ஒனேசிமஸ் என்பவரை நினைவு கூறுகிறது. பிரிகியாவை சார்ந்த ஒனேசிமஸ் நகரிலிருந்த செல்வந்தரான பிலமோனிடம் அடிமையாக வேலை செய்து வந்தார். பவுல் அடியாரின் கருத்துக்களை கேட்டு கிறிஸ்தவராக மாற விரும்பினார். இச்சமயம் பவுல் அடியார் பிலமோனுக்கு ஒனேசிமஸை அறிமுகம் செய்து கடிதம் எழுதினார். கொலசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்பிக்கைக்குரிய அன்பார்ந்த சகோதரர் என்று ஒனேசிமை குறிக்கின்றார். மிக சிறந்த போதகரான ஒனேசிம் எபேசு நகர ஆயராக பணியாற்றியுள்ளார். இன்று நாம் பொது காலத்தின் 6 வியாழக்கிழமை வாசகங்களை வாசிக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1-13 வரை. அந்நாள்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சு நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும், மனுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மனுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 27-33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செகரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 பின் உயிர் தளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.